சிறந்த ஃபிட்னஸுக்கு எடுத்துக்காட்டு யார் தெரியுமா நடிகர் அமீர்கான் ரெண்டாயிரத்தி எட்டில் அவரை புகழ்ந்து எல்லா பத்திரிகைகளும் எழுதினாங்க கஜினி படத்துக்காக அவர் அவ்வளோ சிரமப்பட்டு தன்னுடைய உடல்வாக ரொம்ப கட்டுக்கோப்பா வச்சுருந்தார் எல்லா பத்திரிகைகளுமே பாராட்டு எழுதினாங்க அவர் ரொம்ப எளிமையாக சொன்னார் என்னோட ஃபிட்னஸுக்கு காரணம் தண்ணீர் தான் தண்ணீர் மருத்துவம் தண்ணீர் மட்டும்தான் நான் குடித்தேன் தண்ணீர் மட்டும் குடிச்சு நான் வாழ்கிறேன் தண்ணீர்னால தான் நான் இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறில் தங்கல் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் வர பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய உடல் எடையை பிரமாதமாக அதிகப்படுத்தி காட்டிருந்தாரு கொஞ்சம் கிளைமேக்ஸ் காட்சிகள் அதுக்கு முன்ன காட்சிகள்லாம் வரும் பொழுது சில காட்சிகளில் தன்னுடைய உடல் அமைப்பை ரொம்ப சுருக்கி காமிச்சிருந்தார் ஒரு மனிதன் ஒரு படத்தில் தன்னுடைய உடல் எடையை அதிகப்படுத்தியும் காட்ட முடியுது உடல் எடையை குறைச்சும் காட்ட முடியுது எப்படி இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விக்ரம் அப்படின்னு ஒருத்தர் நடிகர் இருக்கார் அவரால் தன்னுடைய எடையை என்ன வேணாலும் செய்ய முடியும் மாற்ற முடியும் தன்னுடைய உருவ அமைப்பை இஷ்டத்துக்கு மாற்றுவார் வயசு ஐம்பதுக்கு மேலே ஆனாலும் இன்னமும் தன்னுடைய உடல் அமைப்பு தன்மையை ரொம்ப ஃபிட்டாக வச்சுருக்கக்கூடிய நடிகர் விக்ரம் தமிழகத்தில் அவர் மிகச்சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்போது அதே மாதிரியே அமீர் கான் அப்படிங்கிறவர் தன்னுடைய முன்னணி நட்சத்திரம் அப்படிங்கிற அந்தஸ்தை அவர் தக்க இருக்கிறாருன்னா தன்னுடைய உடல் மேலே அவர் காட்டின அக்கறை தன்னுடைய மனசு மேலே அவர் வச்சுருக்கக்கூடிய அக்கறை தன்னுடைய டயட்டில் அவர் வச்சுருக்கக்கூடிய அக்கறை அமீர் கான் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒவ்வொருவரும் அவரவருக்கு தகுந்த மாதிரி டயட்டு ஃபாலோ பண்ணுங்கள் எத்தனையோ ஃபேமஸான டயட் இந்த உலகத்தில் இருக்குது நீங்கள் அந்த டயட்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அந்த டயட்டை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு டயட்டிஷியனுக்கிட்ட தகவலை கேட்டு அந்த டயட்டை மாற்றி அமைத்து உங்களுக்கு தகுந்தது போல் நீங்கள் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பு தன்மையில் வாழ முடியும் அப்படின்னு நான் சொல்லலை அமீர் கான் சொல்கிறாரு ஆலோசனை இல்லாமல் நீங்கள் எந்த டயட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு ஏன்னா அவர் ஆலோசகர் வச்சு ஆலோசகரின் மூலமாக என்னென்ன உணவு முறைகளை ஃபாலோ பண்ணணும் எப்படி இந்த உணவுகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மிகச்சிறப்பாக ஃபாலோ பண்ணதுனால உடலை எப்போ கட்டுக்கப்பா வச்சிருக்கிறார் ஒரு நாளைக்கு நாலு லிட்டர்லேருந்து அஞ்சு லிட்டர் தண்ணி குடிப்பேன் என்னுடைய உடம்பு வளர்ச்சிதை மாற்றத்தில் எந்த விதமான பாதிப்பையும் அது உருவாக்குனது கிடையாது நான் நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்கும்போது நீரில் கலோரியினுடைய சக்தி குறைவு அதனால என் உடம்புல தேவையில்லாத கலோரிஸ் இருந்தாலும் குப்பைகளை வெளியில் கொண்டு வருது என் உடம்புல இருந்தக்கூடிய கழிவுகள் வெளியானதை என் கண்கூடாக பார்க்க முடிஞ்சிச்சு டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆனுச்சுன்னு சொன்னார் நீர் என்பது எவ்வளவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க இடைப்பட்ட குறிப்பிட்ட நேரங்களில் உங்களுக்கு பழச்சாறுகளோ பழங்களோ தேவைன்னா எடுத்துக்கங்கன்னு நான் சொல்லலை சொல்கிறது அமீர் கான் தன்னுடைய உடல் அமை ஃபிட்னஸாக உடல் அமைப்பை ஃபிட்னஸாக வச்சுருக்கக்கூடிய அமீர் கான் சொல்கிறாரு அனுபவசாலி சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு தான் இந்த ரகசியங்களை அவர் சொல்ல ஆரம்பிச்சார் தன்னுடைய உடல் வடிவமைப்பாக உடனேக்கு உடனே மாற்றவும் முடியும் உடலை பெருக்க வைக்கவும் முடியும் உடலை குறைக்கவும் முடியும் அப்படிங்கிற ரகசியத்தை அவர் சொன்னது தண்ணீர் மருத்துவம் தான் என்னுடைய ரகசியம் அப்படின்னு தண்ணீர் சாப்பிட்டு தான் அவ்வளவு சரியான அப்படின்னு சொன்னதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு தான் கான் சொல்ல வந்தார் உங்களால் முடிஞ்சால் அவங்களுடைய உணவுத்தன்மையெல்லாம் குறைச்சி உணவே சாப்பிடாம இருங்கன்னு சொல்லலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க முடியும் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகுற நம்ம உடனே எப்படி குறைக்க முடியும் முடியாது இல்லை அதனால் நீர் தன்மையை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க உழைப்பு உங்களுக்கு குறைஞ்சி போச்சு சும்மா அமைதியாகவே உட்காந்துருக்குறீங்க நீங்கள் அப்போ உழைப்புத்தன்மை இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு அமைதியாக இருந்து படுத்து தூங்கி தூங்கி என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லை தண்ணி குடிக்க ஆரம்பிங்க தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உடம்பு ஆற்றல் பெருகும் யோகா செய்ய வேண்டிய அவசிய சூழ்நிலையே இல்லைங்கிற நிலைமைக்கு வரும் நீங்கள் தண்ணி குடிச்சீங்கன்னா ஆற்றல் அற்புதமாக பெருகிறத எப்போ உணர முடியும் பத்து நாளைக்காவது தண்ணி குடிச்சிட்டு அமைதியாக இருந்தால் தான் தெரியும் தண்ணி குடித்தா மயக்கம் வருமே தலைவலி வருமே சின்ன சின்ன சோர்வோ அசௌகரியங்களோ வரத்தான் செய்யணும்னு அமீர்கான்னு சொல்கிறாரு அவர் நீர் குடிக்கும்போது தலைவலி உருவானது தலைவலி அப்படிங்கிறது உங்கள் உடம்புல இருந்து கழிவு வெளியேறுதுங்கிறதுக்கான அறிகுறியே தானே தவிர தலைவலிங்கிறது வியாதி இல்லை கொஞ்சம் சோர்வு தன்மை வரும்போது கொஞ்சம் அமைதியாக ரெஸ்ட் பண்ணிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிட்டிங்கன்னா சரியாயிடும் இல்லை அப்படின்னா பழங்கள் நீங்கள் சாப்பிட்டுக்கிறலாம் இப்படி பழம் தண்ணி பழம் தண்ணீர் பழம் தண்ணீர்னு மாறி மாறி இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான உடலமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் நல்லா இருப்பீங்க நீங்கள் தண்ணீர் எவ்வளவு சாப்பிடணுமே சாப்பிடுங்க உணவை குறைங்க உணவை சாப்பிட்டு 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 உடம்ப தொட்டி மாதிரி வச்சிருக்கிறீங்க உங்களோட அடுப்படையில் கிடக்கிற உணவெல்லாம் எடுத்து வயிற்றுக்குள்ளே போட்டு வயிற்ற புதகுழி மாதிரி மாற்றி நிறைய சாப்பிட்றீங்க சாப்பாடை நிறுத்துங்க சாப்பாடை நிறுத்தியே ஆகணும் சில பேருக்கு உணவில் உள்ள ஆசை போக மாட்டேங்குது அந்த ஆசை போகணும் அப்படின்னா நேரடியாக மலேசியாவுக்கு வாங்க சொகூர்பாரில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூன் மாதம் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது முப்பதில் என்ஜாய் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ஒரு பயிற்சி நடக்குது ஆயுசுன்னு ஒரு பயிற்சி நேரடியாக வந்து கலந்துக்குங்க சிங்கப்பூர் மக்கள் மலேசிய மக்கள் ரெண்டு பேரும் கலந்துக்கிற மாதிரி பாரில் ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் இந்த சிங்கப்பூர்லேருந்து ஒரு சின்ன பாலத்தின் வழியாக வந்துட முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது ஃபில் பண்ணுங்க பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் இருக்குது புக் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் இருக்குது எவ்வளோ பேர் குணமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் எல்லாமே இருக்குது நேரடியாக பாருங்கள் நம்ம கேம்ப் இப்போ திருப்பத்தூரில் இந்தியாவில் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் அமிர்தா மேல்நிலைப்பள்ளியில் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன கேம்ப் உள்ள இப்போ செஷன் ஸ்டார்ட் ஆக போகுது கேம்பில் போய் என்ட்ரி ஆகணும் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் தந்துருவமே அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் தண்ணீர் மருத்துவத்தை ஃபாலோ பண்ணுங்கள் சிறப்பாக இருங்க இதை நீங்களே உங்களுக்கு புரிஞ்சு நீங்களே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி எவ்வளவு தண்ணி தேவை எவ்வளவு குடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் குடிக்கணும் நாலு லிட்டரு அஞ்சு லிட்டர் தண்ணீர்னால் ஒரே நேரத்தில் குடிக்கக்கூடாது கொஞ்சம் 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 கொஞ்சமாக குடிக்கணும் நாக்கில் தண்ணி ஊற்றி குடிக்கக்கூடாது நாக்கு கீழே தண்ணி ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அழகாக கொப்பிடிச்சு குடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்களே மாற்றிக்கங்க எப்பயுமே ப்ராக்டிஸ் தான் பர்ஃபெக்டான ரிசல்ட்டை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க நேரடியாக சிங்கப்பூர் மலேசியா மக்கள் மலேசியாவில் நடக்கக்கூடிய ஜோகர்பரு கேம்புக்கு வந்து கலந்துக்கங்க குடும்பத்தோடு வாங்க என்ஜாயாக வரலாம் இப்போ இங்கே திருப்பத்தூரில் எல்லோரும் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க குழந்தைங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க ஏன்னா ஆரோக்கியங்கிறது இன்றைக்கி யாருக்குமே கிடைக்கல மொத்தமாக குடும்பத்தையும் ஆரோக்கியமாக மாற்ற முடியும் நான் உங்களுக்கு அதை செஞ்சு தர்றேன் நான் உங்களுக்கு டயட்டு சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு சிறப்பான ஒரு வடிவமைப்பு உடலமைப்பு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நேரடியாக வந்தீங்கன்னா நன்மையான பயிற்சிகள் இயற்கையான ருசியான உணவுகளை தருவோம் இயற்கையான உணவுகளை வச்சு எப்படி உடம்பை கட்டுக்கப்பாக கொண்டு வரதுன்னு அற்புத பயிற்சி எல்லா வியாதிகளும் குணமாகும் அதுக்கான ப்ரூஃபெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா சில பேருக்கு நம்பகத்தன்மை இருக்காது தானே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நிறைய வீடியோ லிங்க்ஸ் இருக்குது பாருங்கள் ப்ரூஃப் ஆதாரங்களோடு எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் நேரடியாக வந்து கலந்துக்குங்க அற்புதம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதிசயம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது உங்கள் வாழ்களில் நடக்காதா அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காதா அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காதா உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதம் நடக்கும் ஆயிரம் தாமரைகள் உலகம் முழுக்காதான் பூக்குமா உங்களுடைய வாழ்க்கையில் பூத்து குலுங்கி பிரகாசத்தை கொடுக்காதா சூரியன் வேறு யாருக்கோ தான் உதிக்குதா உங்களுக்கு உதிக்கலையா எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு நடக்கட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நிறைய லிங்க்ஸ் இருக்குது வீடியோ எல்லாமே பாருங்கள் மிகச்சிறப்பான அன்போடு நீங்கள் வாழுவீங்க